தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசாரிடம் தகராறு மற்றும் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். தேனி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த ஜெயபிரபு வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்டு பல்வேறு கட்ட பஞ்சாயத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். உத்தமபாளையம் வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளார். மேலும் போடியில் வழிப்பறி, ஆட்களை மிரட்டல், கடமலை குண்டு பகுதியில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு ஆட்களை தாக்கியதாக அவர் மீது பல்வேறு வழக்குகள் பல காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு ஒன்றை விசாரணை செய்யும் பொழுது கீழே விழுந்த காயம் காரணமாக போலீசார் இவரை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். சிகிச்சையில் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இவரை மீண்டும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்ய போலீசார் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு வந்தனர். அங்கு அவரை அழைத்து வரும்போது மருத்துவக் கல்லூரி நெடுஞ்சாலையில் நின்று தனது உடம்பில் காயங்களை ஏற்படுத்திக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். போலீசார் இவரை தாக்காமல் பொறுமை காத்து ரகளை முடிந்த பின்பு மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேனி காவல் நிலையம் சார்பில் ஜெயபிரபு மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி இருந்தேன். இப்ப போற மண்டைய போய் பாத்ரூம் போயிருந்த மண்டைய ஒருத்தி இங்க வந்து உடச்சு தெரியாது. என்ன சார், என்ன சார், என்ன பண்ண உள்ள பாத்ரூம் புரியிட்டா போய் கம்ப்ளைண்ட் சார். இவன் ஒரு தவசம் மர்டர் அக்யூஸ்ட் சார். ஏன் ஒன்று சார், இவன் எதில் இன்னைக்கு மர்டர் நடந்தது? கோம்பித்தல் அங்கே ஒரு அஞ்சு நாள் முன்னாடி நடந்தாரு. அங்கே அங்கே
நீங்க எடுக்க முடியாது.